பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். தமிழ் குடி உறவுகள் அனைவருக்கும் வேந்தன் ஊடகத்தின் சார்பில் வணக்கம். இன்று நாம் பேராசிரியர் பொறியாளர் முனைவர் குருசாமி சித்தர் அவர்கள் எழுதி வெளிவந்த தமிழ் இலக்கியத்தில் பல்லர் மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் என்கிற மருதநிலக்குடியின் வரலாற்று நூலின் எழுத்து பதிப்புகளை ஒளிவடிவில் தொடர்ச்சியாக காண்போம். தமிழ் இலக்கியங்களில் மல்லர் குலத்தினர். இங்கு எடுத்து காட்டப்பட்டுள்ள தமிழ் இலக்கிய பாடல்கள் வருமாறு: ஒன்று, புறநானூறு, பாடல் 10, பாடல் 77, பாடல் 78, பாடல் 79, பாடல் 80, பாடல் 81, பாடல் 84, பாடல் 89, பாடல் 219, பாடல் 251, பாடல் 254, பாடல் 388, பாடல் 399. இரண்டு, அகநானூறு, பாடல் 21, பாடல் 33, பாடல் 50, பாடல் 70, பாடல் 144, பாடல் 174, பாடல் 185, பாடல் 189, பாடல் 227, பாடல் 244, பாடல் 256, பாடல் 314, பாடல் 316, பாடல் 344, பாடல் 353 மற்றும் பாடல் 354. மூன்று, பதிச்சு 10, பாடல் 13, பாடல் 38, பாடல் 43, பாடல் 63, பாடல் 66, பாடல் 81 மற்றும் பாடல் 90. நான்கு, குறுந்தொகை, பாடல் 31, பாடல் 34, பாடல் 72, பாடல் 82, பாடல் 188, பாடல் 215 மற்றும் பாடல் 364. ஐந்து, ஐங்குறு நூறு, பாடல் 94, பாடல் 371, பாடல் 383, பாடல் 400 மற்றும் பாடல் 432. ஆறு, நச்சினை, பாடல் 73, பாடல் 82, பாடல் 150, பாடல் 297, பாடல் 321. ஏழு, கலித்தொகை, பாடல் 52, பாடல் 106 மற்றும் பாடல் 134. எட்டு, பரிபாடல் வரிகள், பாடல் 3.34, 3.43, பாடல் 3.85, பாடல் 3.90, பாடல் 11.117, பாடல் 11.121. ஒன்பது, திருமுருகாற்றுப்படை வரிகள், பாடல் 250 முதல் பாடல் 277 வரை. பத்து, பெருமானாற்றுப்படை வரிகள், பாடல் 139 முதல் 147 வரை.
பாடல் 253 முதல் பாடல் 256 வரை, பாடல் 448 முதல் 461 வரை. 11 தகடூர் யாத்திரை, பாடல் 13, பாடல் 27, பாடல் 35 மற்றும் பாடல் 44. 12 பெரும் பொருள் விளக்கம், பாடல் 14. 13 பழைய இராமாயணம் ஒரு பகுதி. 14 புறத்திரட்டு பின்னிணைப்பு, பாடல் 40-44. 15 புறப்பொருள் வெண்பா மாலை 3 பாடல்கள். 16 சிலப்பதிகாரம் 8 பகுதிகள். 17 பெரும் கதை 20 பகுதிகள். 18 சீவக சிந்தாமணி, பாடல் 16, பாடல் 55, பாடல் 137, பாடல் 268, பாடல் 275, பாடல் 277, பாடல் 284, பாடல் 285, பாடல் 286, பாடல் 343, பாடல் 372, பாடல் 972, பாடல் 984, பாடல் 1138, பாடல் 1142, பாடல் 1591, பாடல் 1614, பாடல் 1772, பாடல் 1868, பாடல் 2151, பாடல் 2186, பாடல் 2296, பாடல் 2323, பாடல் 2325, பாடல் 2332, பாடல் 2350, பாடல் 2360, பாடல் 2525, பாடல் 2733, பாடல் 2789, பாடல் 2963, பாடல் 3006, பாடல் 3062 மற்றும் பாடல் 3119. 19 சூளாமணி, பாடல் 324, பாடல் 842. 20 திருஞான சம்பந்தர் தேவாரம் 2 பாடல்கள். 21 திருவாசகம் 1 பாடல். 22 பெரிய புராணம் 6 பாடல்கள். 23 ஞானாமிர்தம் அகவல் 16. 27 24 கந்த புராணம் 7 பாடல்கள். 25 விநாயக புராணம் 13 பாடல்கள். 26 கம்பராமாயணம் பாடல் 27, பாடல் 29, பாடல் 34, பாடல் 41, பாடல் 49, பாடல் 52, பாடல் 63, பாடல் 88, பாடல் 459, பாடல் 489, பாடல் 679, பாடல் 2118, பாடல் 2122, பாடல் 4164, பாடல் 7318,
பாடல் 7872, பாடல் 9398, பாடல் 9605, மிகைப்பாடல் எண் 789, பாடல் 202. 34. கார்மேக புலவரின் கொங்கு மண்டல சதகம், பாடல் 18, பாடல் 32. 35. பாலசுந்தர கவிராயரின் கொங்கு மண்டல சதகம், பாடல் 29, பாடல் 32, பாடல் 34, பாடல் 36. 36. மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் தாள பருவம், பாடல் 3. 37. சீவல மார பாண்டியரின் சங்கர நாராயண சுவாமி கோயில் புராணம், 9 பாடல்கள். 38. பூலானந்த கவிராயரின் அரிகேச நல்லூர் தலப்புராணம், 1 பாடல். 39. சிவக்கொழுந்து தேசிகரின் மருதவன புராணம், 2 பாடல்கள். 40. திரிசிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் திருவாரூர் தியாகராஜ லீலை, பாடல் 79, பாடல் 86, பாடல் 91, பாடல் 96, பாடல் 98, பாடல் 101, பாடல் 107, பாடல் 110, பாடல் 112, பாடல் 113, பாடல் 127, பாடல் 132, பாடல் 133, பாடல் 135 மற்றும் பாடல் 136. 41. சின்னப்ப நாயக்கரின் பழனி பிள்ளை தமிழ், பாடல் 9, பாடல் 24. 42. அரிச்சந்திர புராணம் நாட்டு சிறப்பு, பாடல் 27, பாடல் 29, பாடல் 35, பாடல் 41, பாடல் 47. 43. வீரமாமுனிவரின் தேம்பாவணி நாட்டுப்படலம், பாடல் 32. 44. கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம், 33 பாடல்கள். 45. முக்கூடற்பள்ளு, 8 பாடல்கள். 46. வையாபுரி பள்ளு, 11 பாடல்கள். 47. செங்கோட்டுப்பள்ளு, 2 பாடல்கள். 48. தண்டிகை கனகராயன் பள்ளு, 1 பாடல். 49. குசேலோபாக்கியானம், பாடல் 5, பாடல் 233. இதுவரை வரலாற்று ஆசிரியர்களோ தமிழ் ஆசிரியர்களோ மலர் குலத்தினர் பற்றி வரும் பாடல்களை தொகுத்து பார்க்கவில்லை. அதனால் அவர்களுக்கு அக்குலத்தினருடைய முழு தாக்கமும் வரலாறும் முழுமையாக புரியவில்லை. அந்த குறையை இந்நூல் போக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்நூல் பல புதிய நூல்களுக்கும் ஆய்வுகளுக்கும் அடிப்படை இலக்கிய சான்றுகளை எடுத்து கொடுக்கிறது. மல்லர் குலத்தினர் பற்றிய எல்லா இலக்கிய பாடல்களும் இதில் இடம்பெறவில்லை. இருபத்தி ஏழு யசோதர காவியம், 1 பாடல். 28. வீரபாண்டியம், பாடல் 1211. 29. திருப்புகழ் திருவகுப்பு, 2 பாடல்.
தேவேந்திர சங்க வகுப்பு. 30 பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம், 30 பாடல்கள். 31 பெரும்பற்ற புலியூர் தம்பி திருவிளையாடற் புராணம், 1 பாடல். 32 எல்லப்ப நயினாரின் திருவாரூர் கோவை, பாடல் 92, பாடல் 202 மற்றும் பாடல் 404. 33 திருச்சிரபுரம், மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் ஆற்றூர் புராணம், 4 பாடல்கள். மல்லர் மரபினர் என்று குறிப்பிடப்பட்ட மன்னர்கள். 1 சோழன் நெய்தலங்கானல் இளஞ்சே சென்னி, புறநானூறு பாடல் 10. மகன் கரிகார் சோழன், இவனை பற்றிய பிற பாடல்கள், புறநானூறு பாடல் 203, 266, 370 மற்றும் 378. அகநானூறு பாடல் 375, புறநாச்சுப்படை பாடல் 129 முதல் 132 வரை. 2 பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், புறநானூறு பாடல் 77, 78, 79. அகநானூறு பாடல் 36. இவன் சுற்றத்தார் தந்தை பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி மனைவி கோப்பெருந்தேவி. 3 இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன், பதிற்று 10 பாடல் 13. சுற்றத்தார் தந்தை உதியஞ்சேரலாதன், தாய் வெளியின் வேண்மாள் நல்லினி, மனைவியர் வேளாளி கோமான் பதுமன் தேவி, சோழன் மணக்கிள்ளி, தம்பி பல்யாணை செல்கழுகுட்டு, தம்பி பல்யாணை செல்கிழுகுட்டுவன், மக்கள் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல், ஆடு கோட்பாட்டு சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகள். இம்மன்னனை பற்றிய பிற பாடல்கள் புறநானூறு பாடல் 62, பாடல் 63, பாடல் 368, அகநானூறு பாடல் 127, பாடல் 347, பாடல் 396, பதிச்சு 10 பாடல் 3, பாடல் 4, பாடல் 5, பாடல் 6 பதிகம், 2 10 சிலப்பதிகாரம் 23, 24. 4 யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை, புறநானூறு பாடல் 77, 78, 79, அகநானூறு பாடல் 36. இவன் சுற்றத்தார் தந்தை பல்யாணை செல்கிழுகுட்டுவன், நண்பர்கள் செம்பியன், திதியன், எழினி, எருமையூரன், இருங்கோவேல் மற்றும் பொருதன். 5 கலங்காய் கண்ணி நார்முடி சேர மல்லர், பதிச்சு 10 பாடல் 38. சுற்றத்தார் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் வேளாவி கோமான் பதுமன் தேவி, சகோதரர் செங்குட்டுவன், ஆடு கோட்பாட்டு சேரலாதன், இளங்கோவடிகள். 6 செம்பியன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன், புறநானூறு பாடல் 77, 78, 79, அகநானூறு பாடல் 36. இவன் சுற்றத்தார்
தந்தை கரிகால் சோழன், மனைவி கீர்த்தி, மக்கள் உதயகுமாரன், தொண்டைமான் இளந்திரையன், சகோதரர் நலங்கிள்ளி, சகோதரி ஆதிமந்தி, சகோதரர் மைத்துனர் சேரன் செங்குட்டுவன் ஆட்டனத்தி. ஏழு கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். பதிச்சு பத்து பாடல் 43. தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாத மல்லர், தாய் சோழன் மணக்கிள்ளி மல்லத்தியார், சகோதரர் இளங்கோவடிகள், கலங்காய் கண்ணி நார்முடி சேர மல்லர், ஆடு கோட்பாட்டு சேரலாத மல்லர், மனைவி மயூர் கிழான் வேண்மான் அந்துவன் செல்லை மல்லத்தியார், மகன் குட்டுவன் சேர மல்லர், எட்டு திதியன் புறநானூறு பாடல் 77, 78, 79 அகநானூறு பாடல் 36 வம்ப மல்லர் எழுவரில் ஒருவன். 9 செல்வ கடுங்கோ வாழியாத மல்லர். பதிச்சு பத்து 63 தந்தை அந்தவன் சேரல் இரும்பொறை மல்லர், தாய் பொறையன் பெருந்தேவி மல்லத்தியார், மனைவி வேளாவி கோமான் பதுமன் தேவி மல்லத்தியார், மகன் தகுடூரெறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மல்லர். இம்மன்னனை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் பதிச்சு பத்து 7-10, புறநானூறு பாடல் 8, 14, 387. 10 எழினி அதியமான் நெடுமானஞ்சியின் மகன், புறநானூறு பாடல் 77, 78, 79 அகநானூறு பாடல் 36 தந்தை அதிகமான். 11 குடக்கோ இளஞ்சேரல் இரும்பொறை மல்லர். பதிச்சு பத்து பாடல் 81 பாடல் 90 சுற்றத்தார் தந்தை குட்டுவன் இரும்பொறை செங்குட்டுவன், தாய் மயூர் கிழான் வேண்மாள் அத்துவஞ்செல்லை, தாத்தா மயூர் அமைச்சியன் மயூர் கிழான், உறவினர் கலங்காய் கண்ணி நார்முடிச்சேர மல்லர். 12 இருங்கோவேல் புறநானூறு பாடல் 77, 78, 79 அகநானூறு பாடல் 36. 13 எருமையூரன் எருமை வெளியன், புறநானூறு பாடல் 77, 78, 79 அகநானூறு பாடல் 36. 14 பொருணன் புறநானூறு பாடல் 77, பாடல் 78, பாடல் 79 அகநானூறு பாடல் 36. 15 சோழன் போர்வை கோப்பெருநற்கிள்ளி, புறநானூறு பாடல் 80, 81 மற்றும் பாடல் 82 பகைவன் முக்காவல் நாட்டு ஆமூர் மல்லன். 16 முக்காவல் நாட்டு மல்லன் தித்தன் உரந்தை அரசன், புறநானூறு பாடல் 80 மகன் ஐயை. 17 கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்தான், சோழன் பெருங்கிள்ளி பொத்தியாண்ட பெருஞ்சோழன், புறநானூறு பாடல் 219. 18 சிறுகுடி கிழான் பன்னன், புறநானூறு 388. இவனை பற்றிய மற்ற பாடல்கள் புறநானூறு பாடல் 70 பாடல் 173 அகநானூறு பாடல்
34 பாடல் 177 19 பாண்டியன் வழுதி புறநானூறு பாடல் 338 20 ஊனூர் மன்னன் தழும்பன் அகநானூறு பாடல் 227 21 தாமான் தோன்றிக்கோ புறநானூறு பாடல் 399 22 சேரன் ஆட்டனத்தி குறுந்தொகை பாடல் 31 மனைவி ஆதிமந்தி மாமனார் கரிகார் சோழன் இவனை பற்றிய மற்ற பாடல்கள் அகநானூறு பாடல் 222 பாடல் 236 பாடல் 376 பாடல் 396 சிலப்பதிகாரம் பாடல் 21 23 தகடூர் மன்னன் அதியமான் தகடூர் யாத்திரை பாடல் 35 பாடல் 44 24 சோழன் நேரி வெற்பன் திருவிளையாடற் புராணம் தண்ணீர் பந்தல் வைத்த படலம் பாடல் 13 பாடல் 14 பாடல் 19 25 பாண்டியன் இராசராசன் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் பாடல் 47 26 உறையூர் வேந்தன் செங்கனான் சம்பந்தர் தேவாரம் திருமுக்கீச்சரம் 2 திருமுறை 27 முதல் பல்லவ மன்னன் இளந்திரையன் பெரும்பானாற்றுப்படை தந்தை கிள்ளிவளவன் இவனை பற்றிய பிற பாடல்கள் அகநானூறு பாடல் 85 பாடல் 340 மணிமேகலை பாடல் 24 புறநானூறு பாடல் 95 மல்லர் மரபினர் என்று கூறப்பட்ட கடவுளர் 1 திருமால் பரிபாடல் 3 பாடல் வரி 41 வரிகள் 89 முதல் 90 கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பல்லூப்படலம் பாடல் 28 காவலன் வழிபடு படலம் பாடல் 15 2 முருகன் திருமுருகாற்றுப்படை வரி 262 269 கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பல்லுப்படலம் 27 வையாபுரி பல்லு பாடல் 7 பாடல் 21 3 சிவபெருமான் கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பல்லுப்படலம் 25 29 34 பாடல் 35 36 பாடல் 38 39 41 மற்றும் பாடல் 69 தென்கையிலாய படலம் 60 சுமதி கதி பெருபடலம் 6 இந்திரன் சாபம் தீர்த்த படலம் 20 பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் திருமணப்படலம் பாடல் 26 சோழனை மடுவில் வீட்டிய படலம் பாடல் 18 விறகு விச்ச படலம் பாடல் 26 தியாகராச லீலை திருநாட்டுப்படலம் பாடல் 107 சம்பந்தர் தேவாரம் திருநள்ளூர்
பாடல் 10 இரண்டாம் திருமுறை, பையாபுரி பள்ளு பாடல் 7 பாடல் 25. 3. சிவபெருமான். கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பள்ளுப்படலம் பாடல் 25 பாடல் 29 பாடல் 34 பாடல் 35 பாடல் 36 பாடல் 38 பாடல் 39 பாடல் 41 பாடல் 69. தென்கையிலாய படலம் பாடல் 60. சுமதி கதி பெருபடலம் பாடல் 6. இந்திரன் சாபம் தீர்த்த படலம் பாடல் 20. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் திருமண படலம் பாடல் 26. சோழனை மடுவில் வீட்டிய படலம் பாடல் 18. விறகு விற்ற படலம் 26. தியாகராச லீலை திருநாட்டு படலம் பாடல் 107. சம்பந்தர் தேவாரம் திருநள்ளூர் 10 இரண்டாம் திருமுறை, பையாபுரி பள்ளு பாடல் 7 பாடல் 25. சங்கர நாராயண சுவாமி கோயிற் புராணம் பாயிரம் 4. 4. பார்வதி உமாதேவி தடாதகை பிராட்டியார். கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பள்ளுப்படலம் 26 30 34 மற்றும் 29. திருவிளையாடற் புராணம். 5. விநாயகன். கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பள்ளுப்படலம் பாடல் 27. 6. பிரம்மன் மற்றும் சிவகணநாதர்கள். தேவர்கள் கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பள்ளுப்படலம் 28 29. இந்திரன் சாபம் தீர்த்த படலம் 20. பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் புராணம் நரி பரியாக்கிய படலம் 59. 7. இலக்குமி சரஸ்வதி இந்திராணி மற்றும் தேவ மகளிர். கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பள்ளுப்படலம் 30 34. 8. இந்திரன். கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் பள்ளுப்படலம் பாடல் 28 29. இந்திரன் சாபம் தீர்த்த படலம் பாடல் 20. பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் புராணம் இந்திரன் பழித்தீர்த்த படலம் 37 41. இந்த தொகுப்பு முற்றுப்பெறவில்லை. மேற்கோள் காட்டப்பட்ட நூல்களும் முழுவதுமாக எடுத்து காட்டப்படவில்லை. இன்னும் பல நூல்களிலும் மேலே சொல்லப்பட்டவர்களும் மற்றவர்களும் மல்லர் இனத்தினராக சொல்லப்பட்டிருக்கின்றனர். பண்டைய ஆட்சி முறை. பண்டைய காலத்தில் ஆட்சி முறை எப்படி இருந்தது என்று வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னர்கள் மருத நிலத்து மக்களிடையே தோன்றினார்கள். அவர்களே ஊர்கள் அமைத்து வாழ்ந்து கோட்டை சுவர்கள் எழுப்பி தங்களை பாதுகாத்து கொண்டனர். அரசின் முக்கிய வேலைகள் உழுதொழில் மற்றும் பாதுகாப்பு. அரசிற்கான வருமானம் மருத நிலத்து வேளாண் மக்களிடமிருந்தே வந்தது. மருத நிலத்து மக்களிடமிருந்து மன்னன் வந்தான். மன்னன் தனது மரபினரிடையே இருந்து அமைச்சர்களையும் படைத்தளபதிகளையும் தளபதிகளையும் படை வீரர்களையும் ஊர் நிர்வாகிகளையும் மற்ற அதிகாரிகளையும் நியமித்தான். மன்னனுக்கு படை மிகவும் முக்கியமானது. எல்லா மருத நிலத்து வேளாண் மக்களும் படை வீரர்களாக இருந்து வந்தார்கள். போர் இல்லாத காலங்களில் ஏர் தொழில் செய்து வந்தார்கள். மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக இம்மக்களிடையே போர் படையில் வேலை செய்பவர்களும் வேளாண் தொழில் செய்பவர்களும் வெவ்வேறானவர்களாக இருந்தனர். எனினும் அவ்விருவரும் ஒரே மரபை சார்ந்தவர்கள்.
அவர்கள் மள்ளர் மரபினர் எனப்பட்டனர். இம்முறை நிலையான அரசுகள் இருக்க வழி செய்தன. இம்மல்லர் மரபினர் பின்பு பல கிளைகளாக பிரிந்து சேர சோழ பாண்டியர் என்று முடியாட்சி அமைத்தும் முடி மன்னர்களுக்கு உட்பட்டு ஆட்சி செய்யும் குறுநில மன்னர்களாகவும் ஆட்சி செய்தனர். இந்த குடியரசு ஆட்சி முறை இந்த குடியரசு ஆட்சி முறை காலத்திலே கூட அரசில் தலைமை பொறுப்பு வகிக்கிறவர்கள் தங்கள் சாதியினரை முக்கியமான பொறுப்புகளில் அமர்த்தி கொள்வதை காணலாம். இன்று அரசில் பல தொழில்கள் பெருகி பல துறைகள் உள்ளன. ஆனால் முற்காலத்தில் மூன்று துறைகளே இருந்தன. ஒன்று வேளாண் தொழில், மற்றும் அதற்கு உதவியான மற்ற சிறு தொழில்கள். இரண்டு படை பாதுகாப்பு. மூன்று உள்ளாட்சி நிர்வாகம். இம்மூன்று துறைகளிலும் மன்னரின் மரபினரே முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தனர். தமிழகத்தை பொறுத்தவரை மல்லர் மரபினரே பல்லர் சாதி மன்னர்களாகவும் உழவர்களாகவும் படை மரபர்களாகவும் பேசப்படுவது இங்கு எடுத்து காட்டப்பட்டுள்ள தமிழ் இலக்கிய செய்யுள்களில் காணலாம். இன்றுள்ள வேறு எந்த சாதியினரும் இவ்வாறு குறிப்பிடப்படவில்லை என்பது தெரிகிறது.